ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, மினிஸ்ட்ரி ஆஃப் ஹெரிட்டேஜ் அண்ட் டூரிசம் வந்து அல் ஜபலக்தரில் வந்து ஃபஸ்ட்டு டூரிசம் ஃபெஸ்டிவல் ஆர்கனைஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த ஃபெஸ்டிவலை பார்க்கறதுக்காக தான் நம்ம போயிட்டுருக்கோம். ஸோ இப்போ இது பார்த்திங்கன்னா ஜபலக்தர் போகிற வழி. ஜபலக்தர் பார்த்திங்கன்னா ஒமான் மட்டும் ஜிசிசிலேயே வந்து பார்த்திங்கன்னா ஹையஸ்ட் பாயிண்ட், அதாவது கடல் மட்டத்திலிருந்து 2980 மீட்டர் உயரம் இருக்கிற மலை இது வந்து. ஸோ இந்த மலையில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு டூரிசம் ஃபெஸ்டிவல் வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் ஹெரிட்டேஜ் அண்ட் டூரிசம் ஆர்கனைஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை பார்க்கறக்காக தான் நம்ம போய்கிட்டு இருக்கோம். ஸோ இதுதான் இந்த மலை. ஸோ இந்த மலையை தொடர்ந்து நம்ம போகணும். கிட்டத்தட்ட ஒரு 32 கிலோமீட்டர் பக்கம் வரும். ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, இங்கே வந்து 4-வீல் டிரைவ் வண்டி மட்டும்தான் அலோவ் பண்ணுவாங்க. ஸோ நார்மல் வெஹிக்கிள்ஸ் அலோவ் பண்ண மாட்டாங்க. அது இல்லாமல் ஆர்ஓபியோட செக் பாயிண்ட் இருக்குது. ஸோ ஆர்ஓபிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ராயல் ஒமான் போலீஸ். அவங்க வந்து செக் பண்ணி வெஹிக்கிள் 4-வீல் டிரைவான்னு பார்த்து அனுப்புவாங்க, இல்லைன்னா அனுப்ப மாட்டாங்க. சரி வாங்க, நம்ம மலை ஏறிட்டு அங்கே மேலே என்ன ஆர்கனைஸ் பண்ணியிருக்காங்கன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் டைம் என்ன பண்ணலாம்னா, நம்ம காரை வந்து 4-வீல் டிரைவ் மாற்றிடலாம். ஸோ இது வந்து நம்ம 4-வீல் டிரைவ் போட்டுட்டு நம்ம லாக் பண்ணிட்டோன்னா அது வந்து 4-வீல் டிரைவ் ஆகிடும். ஸோ இனிமேல் வந்து நம்ம ஹில் ஸ்டேஷன் இருக்கும்போது நம்ம 4-வீல் டிரைவில் ஏறணும். ஆர்ஓபி வந்து கண்டிப்பாக செக் பண்ணுவாங்க நம்ம வண்டி வந்து 4-வீல் டிரைவ் இருக்கான்னு. இப்போ பாருங்கள், ஸோ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இந்த ஹில் ஸ்டேஷனில் நம்ம ஏறதுக்கான ஸ்பீடு பார்த்திங்கன்னா 70 கிலோமீட்டர்ஸ், அதாவது 70 கிலோமீட்டர் ஸ்பீடில் வந்து நம்ம இந்த ஹில்ஸில் வந்து டிரைவ் பண்ணலான்னு ரெஸ்ட்ரிக்ஷன் வச்சுருக்காங்க. சரி வாங்க நம்ம போகலாம். பார்த்தீங்கன்னா இங்கேருந்து ஹில் ஸ்டேஷன் ஸ்டார்ட் ஆகுதுங்க. இந்த இடம் நம்ம திரும்பினதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா முன்னாடியே வந்து ஆர்ஓபியோட செக்கிங் இருக்கும். ஸோ அந்த ஆர்ஓபியோட செக்கிங் என்ன செய்வாங்கன்னா, நம்ம வண்டியை ஃபோட்டோ எடுப்பாங்க, நம்மளோட சிவில் ஐடி, அதாவது வந்து இங்கே நம்ம ஊரில் இப்படி ஆதார் கார்டு சொல்லுவோம், அந்த மாதிரி வந்து ரெசிடென்ட் கார்டுங்கிற ஒரு கார்டு கொடுப்பாங்க. ஸோ அந்த கார்டு ஒரு ஃபோட்டோ எடுப்பாங்க, நம்மளே ஒரு ஃபோட்டோ எடுத்துக்குவாங்க, டிரைவிங் லைசன்ஸ் செக் பண்ணுவாங்க, கார் வந்து 4-வீல் மோடில் தான் இருக்கான்னு செக் பண்ணுவாங்க. ஸோ அதெல்லாம் இருந்தால் மட்டும்தான் அலோவ் பண்ணுவாங்க. சரி வாங்க, நான் அங்கே எடுக்க முடியுமான்னு தெரியலை, பட் நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம். சரி வாங்க போகலாம். இங்கே போட்டிருக்காங்க பார்த்தீங்களா, ரொம்ப ஸ்டீவ் ஸ்லோப்ஸ் இருக்குன்னு போட்டிருக்காங்க, லோ கியரில் இருக்கணும்னு போட்டிருக்காங்க. 4-வீல் டிரைவ் மட்டும்தான் அலவுடு. இப்போ ஹில் ஸ்டேஷனில் வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் நம்ம 40 கிலோமீட்டர் ஸ்பீடு தான் போகணும், அதுக்கு மேலே போகக்கூடாது. ஏன்னா ஒரு சில இடத்துல வந்து ஸ்பீட் கேமரா வச்சுருப்பாங்க, அந்த கேமராவில் வந்து நம்ம ஸ்பீடு ஜாஸ்தியாச்சு அப்படின்னா ஃபைன் வந்து 10 ரியால் பக்கம் வரும். ஸோ நம்ம ஸ்பீடுக்கு தகுந்த மாதிரி ஃபைன் வரும், அதனால் நம்ம கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தான் ஓட்டணும். அது இல்லாமல் ரொம்ப இது வந்து டேஞ்சரஸான ஹில்ஸ், ரொம்ப கேர்ஃபுல்லாக ஓட்டணும், இல்லைன்னா வந்து ஸ்லிப்பாக இருக்க நிறைய சான்சஸ் இருக்குது. சரி வாங்க நம்ம அப்படியே பொறுமையாக போகலாம். இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஏற ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஏறுறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா 2 வழி, இறங்குறவங்களுக்கு வந்து 1 வழி தான் இருக்கும். ஏன்னா ஏறுறவங்க வந்து ரொம்ப ஸ்டீப்பாக இருக்கிறதுனால ஸ்லோவாக தான் போக முடியுங்கிறனால 2 வழி கொடுத்துருப்பாங்க, இறங்குறவங்களுக்கு 1 வழி தான். சரி வாங்க போகலாம். இதுதான் வந்து அந்த செக் பாயிண்ட்டுங்க. சரி வாங்க பார்க்கலாம். சொன்ன இல்லைங்களா, அந்த ஸ்டீப்னு பாருங்கள், அவ்வளோ ஸ்டீப்பாக இருக்குது பாருங்கள். ஸோ இந்த மாதிரி தான் வந்து பெண்டு வந்து ஒவ்வொன்றுமே வந்து ரொம்ப வந்து ஸ்டீப்பாக இருக்கும், நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லாக டிரைவ் பண்ணணும். அதனால தான் வந்து இங்கே 4-வீல் டிரைவ் வந்து என்கரேஜ் பண்ணுறாங்க. ஸோ இங்கே பாருங்கள், இந்த ஸ்டீப் அப்படியே மேலே போக போக நீ எச்சாலும் ஸ்டீப் ஆகும். சரி வாங்க அப்படியே நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக போய் பார்க்கலாம். பாதி வழியில் இருக்குங்க, காற்று ஜாஸ்தியாக இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா அல்ஜபலத்தில் இருக்கக்கூடிய ஒரு வில்லேஜ், சரிங்களா. ஸோ இந்த போர்டு காட்டுறது பாருங்கள், கிட்டத்தட்ட கடல் மட்டத்துலேருந்து நம்ம 2035 மீட்டர் மேலே இருக்கும். ஸோ இங்கேருந்து பார்க்கும்போது நமக்கு வில்லேஜ் சரிஜா அப்படிங்கிறது தெரியும் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம 2090 மீட்டர் சீ லெவல்லேருந்து மேலே இருக்கோம். ஸோ இங்கே இருக்கிற வியூ பாயிண்ட்லேருந்து பார்த்தோம்னா நமக்கு இஸ்கி தெரியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, அதாவது இஸ்கி ரோடு தெரியும்னு சொல்லியிருக்காங்க. சரி வாங்க போய் பார்க்கலாம். இதுதான் இந்த போகிற வழி. ஸோ நம்ம இங்கேருந்து பார்த்தா தெரியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரி வாங்க பார்ப்போம். நீ ஸ்டீப்பாக போகணுமான்னு தெரியலை. ஸோ அதுதான் இந்த மலைக்கு அந்த பக்கம் தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன், உங்களுக்கு தெரியுதான்னு தெரியல. ஸோ இப்போ இந்த மலைக்கு அந்த பக்கம் இருக்கிற ரோடு தான் வந்து பாயிண்ட் பண்ணுறாங்க அப்படின்னு நினைக்கிறேன். சரி வாங்க, நம்ம இனியும் மேலே ரொம்ப தூரம் போக வேண்டியது இருக்குது, போய் பார்க்கலாம். இங்கே பாருங்கள், நம்ம நிற்கிற இடத்துல பார்த்தீங்கன்னா ஆடுகளாக இருக்குது பாருங்கள். இது வந்து ஒமான் நாட்டில் இருக்கக்கூடிய செம்மறி ஆடு. ஸோ இங்கே இருக்கக்கூடிய ஆடுகள்லாம் பார்த்தீங்கன்னா மோஸ்ட் இந்த மாதிரி தான் இருக்கும், முடி வந்து ஜாஸ்தியாக இருக்கும், இது வெட்டலாம் மாட்டாங்க, அப்படியே தான் அங்கே இருக்கும் இந்த ஆடு. இங்கே பார்த்தீங்கன்னா இது வந்து ரோஸ் எசன்ஸு, இது வந்து 3 ரியால், இதுவும் ரோஸ் எசன்ஸ் தான், இது வந்து 5 ரியால். சரியான வாசமாக இருந்துச்சு, ஆனால் எதுக்கு பயன்படுத்துகிறாங்கன்னு தெரியலை. அப்புறம் பார்த்தா இங்கே வந்து பார்த்தா மாதுளம்பழம்,
ஸோ மாதுளம்பழம் பார்த்திங்கன்னா இங்கே பச்சை கலரில் தான் இருக்கும், சிவப்பு கலரில் இருக்காது. ஏன்னா நம்ம ஊரில் சிவப்பாக இருக்கும், இங்கே வந்து பச்சை. பட்டு ரொம்ப காஸ்ட்லி இது வந்து. ஸோ இது வந்து 1.8 ஒரு கிலோ வந்து 1.80 ரூபாய். சரிங்களா, ஃபுல்லாக மாதுளம்பழம். இது வந்து பூண்டு. ஸோ இதுதான் வந்து இங்கே ரொம்ப ஃபேமஸ். இது ஃபுல்லாக இந்த கடை தான் இருக்கும் இங்கே பார்த்தீங்கன்னா, ஃபுல்லாக போமோகிரில் எடுத்தான். இப்போது நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறதா பார்த்தீங்கன்னா எஸ்கேப் லேன். எஸ்கேப் லேன் அப்படின்னா என்னென்னா, ஸோ நம்ம மலையில் பாதையில் இறங்கிட்டு, அதாவது வந்து இது இறங்கும் போது மட்டும்தான் நீங்கள் இதை பார்க்க முடியும். ஸோ இறங்கும் போது நம்ம வண்டி வந்து இதாக பழுதாயிருச்சு, நம்மளால் வந்து கண்ட்ரோல் பண்ணி நிறுத்த முடியல அப்படின்னா, நம்ம என்ன பண்ணலாம்னா எஸ்கேப் லேனில் வந்து நம்ம வண்டியை இதில் போய் நம்ம முடிஞ்ச வரைக்கும் வண்டிக்கு எந்த சேதாரமும் இல்லாமல், நமக்கும் எந்த சேதாரமும் இல்லாமல் நம்ம வண்டியை வந்து நிறுத்துறதுக்காக தான் இந்த எஸ்கேப் லேன் வச்சுருப்பாங்க. இது குறிப்பிட்ட டிஸ்டன்ஸில் வச்சுருப்பாங்க. எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு 3 கிலோமீட்டர் 4 கிலோமீட்டர் அந்த மாதிரி இடைவெளியில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த எஸ்கேப் லைன் வச்சுருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா அது முன்னாடியே வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க, ஒரு 300 மீட்டர் 400 மீட்டருக்கு முன்னாடியே வந்து அவங்க சொல்லியிருப்பாங்க இந்த மாதிரி எஸ்கேப் லைன் வரப்போகுது. ஸோ உங்கள் வண்டி ஏதாவது பாதிப்பு இருந்ததுன்னா நம்ம அந்த எஸ்கேப் லைனில் வந்து நம்ம வண்டியை நிறுத்தி, ஸோ நம்ம வண்டியை கண்ட்ரோல் பண்ணி நிறுத்திக்கலாம்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இதில் என்னென்னலாம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அந்த பொடி ஜல்லின்னு சொல்லுவாங்க, அந்த பொடி ஜல்லி ஃபுல்லாக இருக்கும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு யூ மாதிரி இருக்கும். ஸோ நம்ம வண்டி மேலே ஏறிச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக ஸ்லோ ஆகிற மாதிரி செட் பண்ணியிருப்பாங்க. அந்த எண்டில் பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிக் ட்ரம் நிறையா வச்சுருப்பாங்க. ஸோ இது வழியாக வந்து நம்மளுடைய வண்டியோட வேகத்தையும், ஸோ நம்ம வண்டிக்கு எந்த பாதிப்பும் இல்லாமல் நம்ம வண்டியை ஈஸியாக நிறுத்திக்கலாம். இது நம்ம மலையில் பார்த்திங்கன்னா நிறைய இடத்துல பார்க்க முடியும். ஸோ ஒரு நான் சொன்ன மாதிரி ஒரு 3-5 கிலோமீட்டர் ஒன்ஸ் நம்ம வந்து இந்த எஸ்கேப் லைனை பார்க்கலாம். சரிங்களா, இந்த மாதுளம்பழம் வந்து நம்ம சும்மா கேட்டதுக்காக, குழந்தை இருந்ததுக்காக ஃப்ரீயாக கொடுத்தாங்க. ஸோ இது வந்து நம்ம ஃப்ரீயாக வாங்கின மாதுளம்பழம். இது பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட இதுவே வந்து ஒரு 3/4 கிலோக்கு மேலே வருங்க ஒரு மாதுளம்பழமே. ஸோ ஃப்ரீயாக கொடுத்தாங்கன்னு வாங்கிட்டு வந்துட்டேன். ஆனால் உண்மையாக நிறைய பேர் சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன், ஸோ ஜபலக்தரோட மாதுளம்பழம் வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், ரொம்ப டிமாண்டு ஜாஸ்தி, விலையும் ஜாஸ்தின்னு கேள்விப்பட்டிருக்கேன். ஏன்னா ரொம்ப குளிர்ச்சியான இடங்கிறதுனால நிறையா விலையும், அதேமாதிரி வந்து காசும் ரொம்ப விலை அதிகம் இந்த மாதுளம்பழம். சரிங்களா, ஸோ இதுதான் நம்ம வாங்கிட்டு வீட்டுக்கு போக போகிறோம். சரி வாங்க வீட்டுக்கு போகலாம். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இன்னொரு வீடியோவில் நம்ம சீக்கிரமாக மீட் பண்ணலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.